ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. யோந்த ப்ரவிஷ்ய மம வாச மிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்தி தர ஸ்வதாம்னா அன்யாம்ஷ ஹஸ்த சரண ஶ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். நந்தநாயது நந்தனா ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தம். கடந்த வாரம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமனை வந்து ஜராசந்தனை சந்திச்சு ஜராசந்தன கூட யுத்தம் தொடங்கிச்சு.
ஜராசந்தன் யார்? ஜராசந்தனே 17 வாட்டி யுத்தம் பண்ணால் கூட பகவான் விட்டுட்டார், அவன் வதம் பண்ணலை. அந்த காரணமெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு காரணம், இவன் இன்னும் கூட போய் பல பூமிக்கு பாரமாக இருக்கிற அநேக சைனிகர்களே மக்களை கூட்டிட்டு வரணும் யுத்தத்துக்கு. இவன் இருந்தால் தான் மிச்சம் எல்லாரும் வருவான். இவன் பெரிய ராஜா, இவனுக்கு கீழே சாமந்த ராஜாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒரு ஒரு வாட்டி வந்தவங்க எல்லாருமே கிருஷ்ண பலராமன் யாதவ சைன்யம் சேர்ந்து வதம் பண்ணுறாங்க. ஆனால் ஜராசந்தன் விட்டுடுறாங்க. அவன் திரும்பி ஓடி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு திரும்பி ஒரு 23 அக்ஷோணி, நாட் லட்சம், ஒரு அக்ஷோணிக்கு பல லட்சம், அத்தனை பேர் கூட்டிகிட்டு வருவான். கடைசியை 18வது வாட்டி தான், அப்போ கூட பகவான் சம்ஹாரம் பண்ண மாட்டார் பீமன். அது ஒரே சந்தர்ப்பம் வரும்போது தான் அது அவனை வதம் நடக்கும். சரி, இதெல்லாமே பார்த்துருக்கோம் கடந்த வாரம். இப்படி ஒரு வாட்டி யுத்தத்துக்கு வந்துட்டு அதில் தோல்வி அடைஞ்சு உயிர் காப்பாற்றிக்கிட்டு ஓடி போயிட்டான் ஜராசந்தனம். அதுக்கு பிறகு நடுவில் என்ன ஆயிடுச்சு, எப்போன்னா இது 18வது வாட்டி இன்னொரு வாட்டி அவன் வருவான். 17வது வாட்டி முடிஞ்சிச்சு. 17வது வாட்டி முடிஞ்சு இவன் போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுத்து, லோகத்தில் இன்னும் ஒரு பலசாலியான ஒரு ராட்சசன் இருக்கான். அவன் பேர் வந்து காலநேமி. அவனை வந்து பகவான் மேலே யாதவர்கள் மேலே யுத்தம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டவனும் வர தொடங்கிட்டான். காலநேமி இல்லை, காலயவனன். காலயவனன் காலநேமி தான் கம்சன் அவர் ரூபத்தில் பிறந்தார். காலநேமி ஒரு ராட்சசன் ஒரு காலத்தில், இந்த யுகத்தில் கிருஷ்ணன் இருக்கும்போது கம்சன். இது வந்து காலயவனன். இவன் வந்து இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இவன் யார் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா, மாணவ லோகத்திலேயே இந்த காலயவனுக்கு சமமாக பலமாக இருக்கிறவன் இன்னொருத்தன் இல்லையாமா. அப்படின்னா கம்சன் இவங்க எல்லாத்துக்கு மேலே இன்னும் சிறந்த பலசாலி தான். ஏதோ ஒரு எங்கே இருக்கான், ஒரு ராஜ்யத்தில் எங்கே இருக்கான். அப்போ அவன் என்ன, நாரதர் போயிட்டு அவனுக்கு காலம், காலைவனனுக்கு காலம் முடிய போகிறது. நாரதர் போயிட்டு, நீ இவ்வளோ பலமாக இருக்க, உனக்கு தெரியுமா இந்த யாதவ வம்சம், அவங்கள எல்லாரும் இப்போ ரொம்ப பலசாலிகளைன்னு சொல்லிட்டு கர்வத்தோட லோகத்தில் அவன் மார்பு தட்டிக்கிறாங்க, நாங்குதா அப்படின்னு சொல்லி. அதனால் நீ போய் அவங்களுக்கெல்லாம் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போய் சொன்னதுனால அவர் கிளம்பிட்டான். எத்தனை பேர்னு சொன்னால், 3 கோடி சைன்யம். இந்த 3 கோடிக்கு பேர் வந்து மிலேச்சர்கள்னு சொல்லப்படுறது. இந்த மிலேச்சனே பாஷை வந்து நம்ம நாட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த இங்கிலீஷ் காலம் இவங்க எல்லாருமே ஒரு பாஷையில் மிலேச்சர்கள் தான் கூப்பிடுவாங்க. இங்கிலீஷ் பாஷையே மிலேச்ச பாஷை அனுவாங்க. அப்படின்னு சொன்னால் பூனா, செக்குனா, இந்த யவனா, இப்படிப்பட்ட சில எங்கெங்கோ குட்டி குட்டி தேசங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் வேறு ஜாதிகளாக காணப்படுறது. ஓகே, அப்போது அத்தனை பேர்னு வந்து அவனும் 3 கோடி பேர்னு கூட்டிட்டு மதுரா நகரத்து மேலே சண்டை போடுறதுக்கு வந்து சுற்றி கடல் மாறி நிற்க வச்சிட்டான். இது தெரிஞ்சிச்சு பலராமன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு. இப்போது என்ன பண்ணுறது, இவன் போய் நான் வந்து தாக்குறதுன்னா அதுக்குள்ள நடுவில் அவன் ஜராசந்தன் கிளம்பி வந்துட்டான். அதனால் என்ன பண்ணுறது, உடனே இப்போ தான் பகவான் வந்து துவாரகா நகரத்துன்னு உருவாக்குறதுக்கு, நிர்மாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டார். என்ன, இங்கே பாதுகாப்பு கம்மியாகி போயிடுது இவங்களுக்கு. அதனால் துவாரகா நகரம் இல்லைன்னா ஜராசந்தன் திரும்பி வந்துகிட்டே இருப்பான். இப்போ இவனும் வந்துட்டான். அதனால் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிய ஊர் வச்சுக்கலாமே, அவ்வளோ யார் சட்டுன்னு வர முடியாத மாதிரின்னு சொல்லிட்டு சங்கல்ப மாத்திரேன பகவான் வந்து மனசில் நினச்சார் துவாரகா நகர நிர்மாணம் ஏற்படணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், உடனே வந்து யார் கூட, பலராமன் கூட மட்டும் சம்பிரதிச்சார், ஆலோசனை பண்ணி, நம்ம இப்படி நான் அங்கே எல்லாருமே இங்கே நின்று மக்கள் எல்லோரும் நாங்கள் அனுப்புகிறேன் யாதவர்கள் எல்லாருமே அங்கே போயிட்டு அவங்க ஷம், அப்போது நம்ம யுத்தம் சண்டை போடுறோம்,
ஒருவேளை ஜராசந்தன் வந்தானோ நீ வந்து இந்த துவாரகா நகரத்துக்குள்ளே வராமல் நீ பார்த்துக்கோ, நான் போய் இந்த காலைவனன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளான் போட்டார். அப்போ தான் சமுத்திர நடுவில் வந்து துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணிட்டார். சங்கல்பம் மாத்திரமே அது வந்து எவ்வளோ விஸ்தீர்ணமாக இருக்கிற ஒரு த்வீபம், சமுத்திர நடுவில் அது உருவாக்கணும்னா ஒரு ஐலாண்டு மாதிரி தானே. ஸோ அப்படி பெருசாக நிர்மாணம் பண்ணி ஊர் மொத்தத்தின் நிர்மாணம் ஆகிப்போயிடுது. சங்கல்பம் மாத்திரம்தான், கோட்டை என்னென்ன இருக்கணும், ராஜாக்களுக்கு வீடு வாசல் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய வசதி மொத்தம் கூட பகவானுடைய ஒரு மானசிக ஒரு கல் சங்கல்பத்தை எல்லாத்தினையும் உருவாக்கிட்டு அப்படி அவருடைய யோகமாய சக்தினாலேயே மக்கள் எல்லாருன்னே அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டார். பகவான் இல்லையோ அவருடைய பெருமை காட்டணுமே, சர்வசக்திமான் சர்வஜ்ஞன். அதனால் அன்றைக்கி கோவர்த பர்வத்தத்தை தூக்கின மாதிரி ஒரு உரல் மேலே இப்போ சங்கல்ப மாத்திரத்தினால ஒரு ஊரே உருவாக்கிட்டு எல்லாருமே அங்கே மாயாசக்தினால் யோகசக்தினால் அவர் அனுப்பிச்சிட்டார். எல்லோரும் அப்போ அங்கே போய் க்ஷேமமாக நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. தெரியல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு. அந்த மாதிரி உருவாக்கிட்டு அப்போ பலராமனுக்கு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், இந்த காலைவனன் அங்கே சுற்றி சைன்யம் இருக்குன்னு அவன் கூட நான் போய் சண்டை போட்டேன், நீ வரவேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு துவாரகா நகரத்துலேருந்து வெளியில் வந்து ஒரு ஆயுதம் இல்லாமல் ஒரு ரதம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு கையோடு போகிறார் பகவான். வேணுமனு அப்படி வந்தார். அப்படி வந்து போயிட்டுருக்கும்போது காலைவனன் பார்த்தான். பார்த்தா அவனுக்கு புரிஞ்சு போச்சேன்னு அங்கே நாரதர் சொல்லி கொடுத்தாரு. அந்த கிருஷ்ணன் அங்கே ஒரு ராஜா இருக்கான்னு அவன் எப்படி இருப்பான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் எப்பவுமே பீதாம்பரம் பச்சை வஸ்திரம் கட்டியிருப்பான், அப்புறம் கணத்தில் பெரிய ஒரு பூமாலை போட்டிருப்பான், கருப்பாக இருப்பான் ஆனால் அழகாக இருப்பான். இப்படி எல்லாம் சொல்லி வச்சதுனால பார்த்த உடனே நான் இவன் இவன் பிடிச்சிக்கணும். ஆனால் இவ கிருஷ்ணர் வந்து கண்டிக்காத மாதிரி அவனை பார்த்துட்டு ஓடி போகிறார். வேணுமனே ஓடி போகிறார். ஓடி போகும்போது காலநேமனே சொல்கிறான், காலைவண்ணா ஏய் நில்லு நில்லு, என்ன அப்படி பயந்தான் கோழி மாதிரி ஓடி போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, உன் கையில் ஒரு ஆயுதம் இல்லை ரதம் இல்லை ஒன்றும் இல்லை, நான் உனக்கு கூட சண்டை போட மாட்டேன் நில்லுன்னு சொன்ன பகவான் வந்து நிற்கிறதில்லை ஓடி போகிறாரு. அந்த சமயத்தில் தான் பகவானுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டம் வந்து அங்கே யாரும் கொடுக்கல, பாகவதத்திலோ லோகத்திலோ ரணச்சோடு தாஸ் ஹிந்தியில் ரணச்சோடுன்னா யுத்தரங்கத்தில் நின்று பயந்து ஓடி போகிறான், யுத்த பூமியை விட்டுட்டு. ஆனால் அப்படி வந்து பகவானுக்கு ஒரு பேர் வச்சு கோவிலே இருக்க, நார்த் இந்தியா போனால் இந்த பிருந்தாவனம் துவாரகா நகரங்களை சுற்றி ரணச்சோடு தாஸ், அப்புறம் மார்வாடி சில பேர் அவங்க பேரே வச்சுக்கிறாங்க, அவங்க ஆளுக்கு பேரே வச்சு ரணச்சோடு தாஸ் ஒரு பேர். ஸோ மொத்தத்தில் பகவானுக்கு அப்படி ஒரு அவர் எல்லாமே வேணுமனே செய்வார். அவருக்கு ஒன்றும் டிக்னிட்டி ஆஃப் லேபர் எனக்கு இப்படி கூப்பிடுறாங்கன்னு இல்லை, எல்லாமே பண்ணுவார். அதனால் அப்படி ஓடி போகிறார் போகிறாரு, பின்னாடி இவன் துரத்திட்டே வரான். வந்துட்டு பகவான் வந்து திடீர்னு ஒரு மலை மேலே ஏறி போயிட்டார். மலை மேலே ஏறி போன உடனே இவனும் மேலே போயிட்டான். ஏன்னா யாதவர்களுக்கு முக்கியமில்லை, யாதவர்களுக்கு சக்தி பின்னாடி இருக்கிற அந்த பலமான ஆள் இவன் தானே. ஆனால் இவனை பார்த்து பயந்தாங்கோழி மாதிரி இருக்கான், என மூஞ்ச பார்க்காம நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நில்லுடா நில்லுடான்னு நிற்க மாட்டேன் போயிட்டுருக்கேன். அப்புறம் போய் 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 ஒரு மலை ஏறினதுக்கப்புறம் ஒரு குகைக்குள்ளே போயிட்டார் பகவான். கிருஷ்ணர் போனதுக்கப்புறம் இவனும் குகைக்குள்ளே வந்துட்டா ஆனால் கிருஷ்ணன் காணும். அப்படி இப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒரு மூலையில் ஒருத்தன் வந்து படுத்திருக்கான், தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது போத்துக்கிட்டு தூங்கிடுறாரோ மூஞ்சி தெரியலையோ இல்லைன்னு அந்த பக்கம் திரும்பப்படுத்திக்கிட்டாரோ, இவன் காலைவனன் உள்ளே வந்துட்டு கோபமாக திட்டான் கிருஷ்ணன், இவ்வளோ தூரம் என்னை கூட்டிட்டு வந்து மலை மேலே ஏற வச்சு கோகுளில் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி போத்துக்கிட்டு படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சு ஒரு மிதிச்சிட்டார். மிதிச்ச உடனே அந்த தூங்கிட்டு இருக்கிற அவர் வந்து யாரோ கண் திறந்து திரும்பி எழுந்திரிச்சு பார்த்தார். இப்படி இப்படி பார்த்துட்டா இவர் அந்த பக்கம் திரும்பியிருக்காரு, எழுந்திரிச்சு இப்படி திரும்பி ஒரு பக்கம் பார்த்தான், அவருடைய பார்வை பட்டிச்சோ இல்லையோ இந்த இவன் வந்து காலைவனன் வந்து பொஷிங் போயிட்டான், பசுமம் ஆயிட்டான்.
பஸ்மம் ஆகிப்போயிட்டான். அப்புறம் அவர் சும்மா இருக்கிற அப்போதான் பக்கத்தில் உள்ள மறைஞ்சிருக்கிற ஒடிஞ்சிருக்கிற அந்த பகவான் கிருஷ்ணர் வெளியே வர்றாரு. வெளியில் வந்துட்டு தர்சனம் கொடுத்தா காலை இந்த இங்கே படுத்துட்டுக்கிறது யாருன்னு இப்போ கதை சொல்லணும். ஓகே, பரீட்சத்தை கேட்க போகிறாரு. ஓகே, நான் காலை என்னன்னு பார்த்து தான் சொல்லிட்டுருக்கேன். யார் சார் படுத்துக்கிட்டு இருந்தது? கண்ணு திறந்தா அவ்வளோ சக்தி இருக்கு அவருக்கு. இவன் பொசுங்க போயிட்டான், பசுமம் ஆயிட்டான். அதுதான் அடுத்த அத்தியாயத்தில் இங்கே கதை வருது. அப்போ பரீட்சத்து கேட்குறாரு, இந்த யார் அது கண்ணு திறந்து பார்த்தாவே அவ்வளோ சக்தி இருக்கா, ஒருத்தன் பஸ்மம் ஆகி போயிடுச்சுன்னா அவர் யாருக்கு சேர்ந்தவர், யார் அவர், எப்படி பண்ணார், எதனால் பண்ணார், அவருக்கு என்ன அது எதுக்கு அவர் அங்கே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு பரீட்சத்தை வந்து சுகதேவர்கிட்ட கேள்வி கேட்குறார். இங்கே தான் அத ஏக பஞ்சாசத்தமோ அத்தியாய சுகர் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. நடுவில் இங்கே இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் சொல்கிறார், யாருன்னு கேட்ட இல்லை, அவன் வந்து சுகுமார் இக்ஷ்வாகு வம்சத்துக்கு சேர்ந்த ஒரு ராஜா, மாந்தாத்தா. இக்ஷ்வாகு வம்சத்துக்கு சேர்ந்த மாந்தாத்தானே ராஜாவுடைய புத்திரன். இவன் வந்து ரொம்ப சிறந்த பிராமண பக்தன், அப்புறம் சத்தியத்தினை கடைபிடிச்சி இருக்கிற ஒரு பிரதிஜை இருக்கிற சத்தியவான் அப்படின்னு அந்த சொல்லிட்டு, பேர் யார் அது சொல்லணும் இல்லையா? இவன் பேர் வந்து முச்சுகுந்த. முச்சுகுந்தானே ராஜா. அப்படி பட்ட இந்த ராஜா வந்து என்ன ஆயிடுச்சு, இவருக்கு ஒரு காலத்தில் சொன்னேன் இல்லையா, ராஜர்ஷிகளாக இருக்கிற பூமி மேலே இருக்கிற சில சக்தி வந்த ராஜாக்கள் வந்து ஸ்வர்கலோகத்தில் போய் தேவதைகளுக்கு கூட யுத்தத்தில் சகாயம் பண்ணுவாங்க. அதுக்கு பல எக்ஸாம்பிள் கட்டுவாங்க, ராஜா பற்றி சொல்கிறோம். அப்பப்போ அர்ஜுனன் கூட போயிட்டு வந்தான் ஸ்வர்க்கத்துக்கு, அங்கே ஹெல்ப் பண்ணான் யுத்த சமயத்தில். அப்படி ஒரு சமயத்தில் அப்படின்னா இவருக்கு அவ்வளோ யோக சக்தி இருக்கு, க்ஷாத்திர தேஜம் இருக்கு, அப்புறம் பிரம்ம தேஜம் இருக்கு, நம்ம ஜனகர் மாதிரி இவங்களை. ஸோ இவர் கூப்பிட்டா போயிட்டு அங்கே ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நாள் யுத்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு கழித்து அவங்களுக்கு வந்து தேவதைகளுக்கு வந்து நம்ம முருகன் வந்து அப்புறம் சேனாபதியாக கடிச்சார் அவங்களுக்கு, இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கும்பார சம்பவம், இவர் எப்போ பிறந்தாரோ, எதுக்காக பிறந்தார், எப்போ ஓகே தேவ நாயக்கன் ஆயிட்டாரோ அப்படி அது சொல்லப்பட்டிருக்கு. லப்த்வா குஹம் தே ஸ்வபாலம். குஹம் இங்கே கரெக்டாக அந்த குஹந்தான் இவருக்கு கரெக்டான பேர். மிச்சம் எத்தனை பேர் வச்சு நம்ம கூப்பிட்டா கூட தமிழ்நாடுல நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன் அந்த வார்த்தை, அந்த அர்த்தம் கூட ரொம்ப நல்ல கருத்தோடு இருக்கிறது குஹம். ஸோ குஹன் ஹிருதயத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் ஜ்ஞானமாக ஜ்ஞானஸ்வரூபமாக இருக்கிற வஸ்து. அது வந்து இங்கே சுப்பிரமணிய சுவாமி, குமாரசுவாமி, அப்புறம் முருகன் பல விதமாக சொல்கிறோம். அப்போது ஸ்வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவர் ரட்சகனாக கடித்தார், சேனாபதியை கடித்ததுனால இனிமேல் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் ரொம்ப நாளில் வந்து எங்களுக்காக சிரமப்பட்டீங்க, உங்கள் ராஜ்யமும் வீடு வாசல் எல்லா சுகங்களும் விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க யுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போதும் அதனால் நீங்கள் செஞ்ச சகாயத்துக்கு நாங்கள் என்ன கொடுக்கணும், ஏதாவது நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணுமே, நீங்கள் வந்துட்டிங்களே என்ன வேணும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாந்தாத்தா ராஜா இவங்கள வம்சம் பற்றி 9வது ஸ்கந்தத்தில் வந்துச்சு. 9வது ஸ்கந்தத்தில் கதை நம்ம பார்த்தோம். சரியா, அப்போ சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலோ பலியான் பலினாம் பகவான் ஈஸ்வரோ அவ்யய பிரஜாக காலயத்தே கிரீடன் பசுபாலோ யதா பசூன். பகவான் வந்து இது யாருன்னா தேவதைகள் இங்கே சுகர் சொல்கிறார் கதையில். அங்கே நம்ம சுப்பிரமணிய சுவாமி முருகன் வந்து
அவங்களுக்கு நாயக்கனாக கிடச்சதுக்கப்புறம் இந்த ராஜா கிட்ட வந்து இப்படி சொல்லி, காலம் அனைது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, எல்லாத்தினையும் துரத்திடும் காலம், சர்வசமர்த்தம் பலமானது, பலமானது ஏதாவது இருக்குன்னு அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி பலம் ஓகே காலம். ஆனால் அந்த கால எல்லாத்தினையும் நாசனம் பண்ணும், ஆனால் காலத்துக்கு விநாசனம் இல்லை, அது விநாசனமாக இருக்கு, நாசனம் இல்லை அதுக்கு காலம். யோசிச்சு பார்த்தா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, எல்லாத்தினையும் நசிம்ப செய்யும், ஆனால் காலத்தினு யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஏன் காரணம்னா, காலம் என்பது கடவுள் தான். அதான் சொன்னமே, ஒரு காயின் 1 ரூபா, நான் அந்த காயினுக்கு 1 பக்கம் 2 முகம் இருக்கா, அந்த மாதிரி தான் இந்த கடவுளுக்கு பரம சத்தியமான நித்தியமான பொருளான அந்த பகவானுக்கு 2 முகம் இருக்கு. வெளியில் பார்த்தா மிருத்யுவா காலமாக தெரியப்படுறது, அடுத்த பக்கம் உள்ளக்கு பார்த்தா அமிர்தமாக தெரியறது. அமிர்தமாக இருக்கிற அதே வஸ்து வெளியிலோ காலமாக தெரிஞ்சால் கூட அப்படி அந்த காலத்துக்கு எப்படி மிருத்யு இருக்கும்? ஆனால் காலத்துக்கு முன்னாடி காணப்படுற எல்லாத்துக்கும் மிருத்யு இருக்கு, ஆனால் காலத்துக்கு மிருத்யு இல்லை. காரணம், அது பகவானுடைய ஸ்வரூபந்தான். அதனால் காலத்தின் பார்த்து பயப்படக்கூடாது. காலத்துக்கு அதிபதியாக இருந்துட்டு எல்லாருன்னு கூட்டிகிட்டு போகிற யமனு பார்த்து பயப்படக்கூடாது, சாவு பார்த்து பயப்படக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எல்லாரும் அமிர்த ஸ்வரூபந்தான், ஆத்மஸ்வரூபமாக தெரிஞ்சுக்கிட்டால் அதையும் நம்மளுடைய முகம்தானே. ஆனால் நமக்கு வெளியில் பார்க்கறது தான் படைக்கிட்டோம், உள்ளே பார்க்க தெரியல. அதனால தான் குரு வந்து சாஸ்திரம் வந்து உள்ளக்கு திரும்பிப்பார், உள்ளக்கு திரும்பிப்பார், உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த கருத்து இங்கே சொல்கிறாங்க. அப்போது லோகத்தில் வெளியில் பார்க்குற காலத்துக்கு சகல ஜீவராசிகள் வந்து எல்லாருமே ஒரு மாடு மேய்க்கிற வந்து அவனை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த பசு மாடு நிறைய கூட்டிகிட்டு போவேன்னா ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தனே அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி தான் பரமேஸ்வரன் வந்து நமக்குள்ளே இருந்துட்டே இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கிட்டு ஜீவர்களை நிறைய உருவாக்கிட்டு எல்லாரும் வந்து இந்த காலம் அனைத்து வச்சுட்டு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம எல்லோரும் கால ரூபமாக பார்த்தா பகவானுக்கு நம்ம அந்த காலத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய அடுத்த ரூபம் ஸ்வரூபம் அமிர்தமானு தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய அடுத்த முகம். ஸோ ஒரே ஆள் தான் வெளியில் பார்த்தா காலமாக தெரியறாரு மிருத்யு, உள்ளே பார்த்தா அமிர்தமாக தெரியாரு, மிருத்யு இல்லாத நிலை தெரியாது சொல்லிட்டு. அப்புறம் இந்த தேவதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஏதாவது வரம் கேட்டுக்குங்கன்னு கேட்டாங்க. வரம் ருணீஸ்வபத்ரம் தே ருதே கைவல்ய மத்யனஹ ஏக ஏவைஸ்வரஸ்தஸ்ய பகவான் விஷ்ணு ரவ்யய. ஆனால் ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறாங்க, வரம் கேட்டுக்குங்கோ, வரம் ருணீஸ்வ, நாங்கள் உங்களுக்கு வரம் தருவோம். ஆனால் ஒரே ஒரு வரம் மட்டும் எங்களால் தர முடியாது. ருதே கைவல்யம் அத்யனஹ, கைவல்யம்னு மோட்சம் மட்டும் எங்களால் கொடுக்க முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்தெந்த குட்டி குட்டி தேவதைகள் எல்லாரும் இந்திரன் சந்திரன் சூரியன் சொல்லிட்டு எல்லாரும் பூஜிக்கிறோமோ அவங்கள எல்லாரும் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, குழந்தைகள் வீடு வாசல் எல்லாம் கொடுப்பாங்க, மோட்சம் தரமாட்டாங்களோமா? என்ன சொல்கிறாங்கன்னா, அது மட்டும் ஏக ஏவ ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரஸ்த ஹஸ்ய பகவான், பகவான் விஷ்ணு, இங்கே விஷ்ணு அனே வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க, பகவான் விஷ்ணுவுக்கு மட்டும்தான் அவ்யயமான அந்த பரமாத்மாவுக்கு தான் மோட்சம் கொடுக்குற சக்தி இருக்க தவிர எங்களுக்கு யாருக்கு அப்படிப்பட்ட சக்தி இல்லை. உனக்கு முக்தி கொடுக்கறது சக்தி இல்லை, அது மட்டும் கேட்காத ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளியராக. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த முச்சுக்குந்தன் என்ன பண்ணா? அப்புறம் இப்போ நான் இன்னொன்று சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்போ கீழே போனால் கூட உங்கள் ராஜ்யம் அனேது எத்தனையோ காலம் ஓடி போச்சு, அதுவே ஸ்வர்க்கத்தில் காலத்துக்கு நம்ம காலத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நமக்கு இங்கே 1 நாள் என்ன பித்ரு தேவதைகளுக்கு 30 நாளில் சமம். அப்புறம் தேவதைகளுக்கு நமக்கு 1 நாள் என்ன தேவதைகளுக்கு 1 வருஷம்,
இப்படி அது டபுள் டபுளாக 10 மடங்கள் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கும். சரி, இவர் போயிட்டு எப்போ ஆயிடுச்சோ, காலம் எல்லாம் மாறி போச்சு, இப்போ கீழே போனால் யாருமே இல்லை, உங்களை சேர்ந்தவங்களும் உங்கள் ஃபேமிலி உங்கள் ராஜ்யம் எல்லாம் எல்லாம் காலம் மாறி போயிருக்கும் அப்படின்னால இப்போது நான் அங்கே போய் என்ன தான் பண்ண போகிறேன். ஆனால் இன்னும் எனக்கு பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் நான் இந்த சரீரத்தில் இருக்கணும்னா எனக்கு வந்து அந்த பகவான் அனுகிரகம் பண்ணி வந்து மோட்சம் கொடுத்தா முக்தி கொடுத்தா கொடுக்கட்டும், அதனால் அப்போ வரைக்கும் வந்து எனக்கு தூங்குற மாதிரி வரம் கொடுங்கன்னு கேட்டேன். ஏன்னா இனிமேல் லோகத்தில் நான் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே வந்து இத்தனை அவன் நாளாச்சு சண்டை போட்டு அதெல்லாம் நான் ரொம்ப கலைஞ்சு போயிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல தூங்கணும், யாரும் எனுப்பக்கூடாது என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாத மாதிரி என்ன. அவங்க வரம் கொடுக்கறது கொடுக்கறது கொடுத்துட்டு சரி ததா அஸ்து இதெல்லாம் கொடுப்பாங்க, அவங்க நல்லா தூங்க வைப்பாங்க, நல்ல காசு பைசா எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு மயங்க வைப்பாங்க. மாயாவே எதிர் அப்படி பார்க்குமா, யாராவது முக்தி வேணும் அப்படின்னு சத்சங்கத்துக்கு அப்படி போகிறான்னு சொன்னால் மாயா சக்தி கூட பிடிக்காதாம்மா. இவன் மட்டும் சத்சங்கத்துக்கு போயிட்டு குரு கிட்ட ஞானம் அடிஞ்சால் வேண்டாம் வேண்டான்னு ஏதோ ஒன்று காட்டு நடுவில் நம்மளே சத்சங்கத்துக்கு போகாமல் ஞானம் வராமல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்குமா. அப்போது நானா நீயானே நம்ம பார்க்கணும், மாயா என்ன பண்ணான்னு சரி எனக்கு கண்ணு முன்னாடி நான் விட மாட்டேன், நான் இருந்தால் நமக்கு பலம் கிடச்சிடும், மோட்ச பலம் கிடச்சிடும், அப்படி வரம் கொடுத்தாங்க. அப்போது அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பார்க்காமன்னு நான் குஹலோ இருந்தேன், எனக்கு வேறு யாருமே இல்லைங்க, எந்த லோக்கத்து கீழே போன நான் குஹலை படுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு கிருஷ்ணாவதாரம் சமயத்தில் அந்த குஹலோ அப்போது இருக்கான், அது முன்னாடி எப்போ இருக்கான், எத்தனை யுகங்களாக தூங்குறானோ தெரியல, ஆனால் வேண்டிக்கிட்டு தூங்கிட்டான், அப்படி வரம் கொடுத்தாங்க. அப்போ தான் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டான் நடுவில், இந்த பாருங்க இது எல்லாமே எப்படி லிங்க் ஆகிருக்கோ, இவனுக்கு காலம் முடிகிறது, அவருக்கு மோட்சம் வர்றதுக்கு பகவானோட தரிசனம் அவருக்கு கிடைக்கணும், அவனுக்கு வரம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, தூங்கிட்டார், எல்லா வேலை நடக்கும். இதான் கர்மோடைய அரேஞ்ச்மெண்ட்டு, ஒருத்தர் ஒருத்தருக்கு எப்படி எப்படியெல்லாம் கர்ம தீர்த்தனும் அதெல்லாம் நடக்கும். அதனால் சொல்லிவிட்டு அதான் நீ அந்த தூக்கத்தில் ஒன்று யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணியாச்சுன்னா நீ கண்ணு திறந்து பார்த்தா அந்த டிஸ்டர்ப் ஒன்று தொந்தரவு கொடுத்தவனும் வந்து போச்சு இங்கே அரேஞ்ச் போயிடுவான், அப்படி தான் சொல்லிட்டான். அதுதான் நடந்தது இங்கே. ஸோ தூங்கிறது என்ன அர்த்தம் என்ன இங்கே எதுக்குன்னா, கூட கூடவே நம்ம கொஞ்சம் விஷயத்தின் புரிஞ்சுக்கிறோம், இவர் ஒரு பக்தர் தான் முச்சுக்குந்தன் இல்லை, தூங்கிறதுன்னா லோக விஷயங்களுக்கு தூரமாக இருக்கிறது, தூங்கும்போது தானே லோக விஷயம் எல்லாமே நம்ம தூரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தூங்கிட்டே இருக்க முடியுமான்னா அவருக்கு முடிஞ்சது. இவர் சாதாரண ஆள் இல்லை, பெரிய யோகி தான். இப்போது பகவான் பிரத்யட்சமாக சொல்லுவார், போன ஜென்மத்திலே நீ வந்து என்னை ரொம்ப ஆராதித்து பூஜை பண்ணி நீ ரொம்ப சிறந்த பக்தனாக இருக்கேன்னு சொல்ல போகிறார் பகவான் இப்போ. ஸோ அதனால் உலக விஷயங்களே தூரமாக இருக்கிறது தூங்குறதுன்னு பேர். அப்புறம் பகவான் வந்து தர்சனம் கொடுத்தார். ஸோ எந்த தேவத்தை கூட மோட்சம் கொடுக்காதன்னு சொல்லிட்டாரு. இப்போ பகவான் பார்த்த உடனே முதல்ல எப்படி இவர் தான் அனந்த ஸ்வரூபனான அந்த நாராயண விஷ்ணு அனு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஆனால் அங்கே தர்சனம் கொடுத்தாரு வேணுமனே, சாதாரண கிருஷ்ணனாக இல்லாமல் கொஞ்சம் சங்கச்சக்கர கதா பத்மத்தோடு தான் தர்சனம் கொடுத்தார். கொடுத்ததுக்கப்புறம் யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறார். முச்சுக்குந்த உவாச்ச, இப்படிப்பட்ட ஒரு குகைக்குள்ள காட்டு பிரதேசம், திவ்யமான ரொம்ப அழகான உன்னுடைய பாதங்கள் எப்படி இங்கெல்லாம் நடந்துட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க, நீங்கள் யார் பகவான் கேட்குறார் முச்சுக்குந்தன். ஒருவேளை தேவதை நினச்சிட்டு இருக்கார், ஒரு அக்னி தேவதையோ இப்படி என்ன பல விதமாக இது எப்போ கேட்குறாருன்னா சங்கச்சக்கர கதாபத்மம் காட்டலை, காட்டிட்டா கண்டுபிடிச்சிக்குவார்ல, காட்டாமல் திவ்யமான ஒரு ரூபத்தில் அப்படி இருக்கார், தேஜஸ்ஸாக இருக்கு, குகைக்குள்ளே பொதுவாக வெளிச்சம் இருக்காதில்ல, இருட்டாக இருக்கும், ஆனால் அந்த குகை மொத்தம் எல்லாம் தேஜஸ்ஸாக அப்படி பிரகாசிக்கிறதாமா, அதுக்கப்புறம்தான் சங்கச்சக்கர கதாபத்மம் காட்டுறது, முதல்ல காட்டலை. அதனால சந்தேகம் வருது, நீ அக்னி தேவதையா இல்லை நான் சூரியனாகவே இந்த ரூபத்தில் வந்தியா, சந்திரனா இல்லைன்னா ஏதாவது லோகபாலகனா, எந்த தேவதை நீ, என்ன உன்னோட உன்னை பார்த்தாவே நீ சாதாரணமாக இந்த லோகத்தை சேர்ந்தவனா தெரில, ஏன்னா இவன் இந்த லோகம் போயிட்டு தேவதைகள் எல்லாரும் பார்த்துட்டு வந்தான்ல அப்படியெல்லாம் கேட்டது.
கேட்டதுக்கப்புறம் ஒருவேளை பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களான தேவதைகள் அவங்களுக்கு எல்லாருக்கு தேவதையாக இருக்கிற நாயக்கனாக இருக்கிற அந்த புருஷோத்தமனான ஸ்ரீஹரியானி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரான்னு சொல்லி திரும்பி விஷ்ணு ஸ்ரீஹரியான்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். அந்த ஸ்ரீஹரி வார்த்தை தான் புராணத்தில் அது ரொம்ப முக்கியம், நாராயண ஆர் ஸ்ரீஹரி. அது கீழே சொல்லும் போது தான் விஷ்ணு அண்ணம். ஏன்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர மூணு வேலைகள் செய்கிறதுக்கு, இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணுறதுக்கு மூணு அப்படிப்பட்ட பாத்தியத்தை பண்ணுறது, டியூட்டி பண்ணுறது மூணு பேர் வேணும் இல்லையோ, அந்த மூணுத்துக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர். ஆனால் இது மூணு நீ கண்ட்ரோல் பண்ணுற இன்னொரு சக்தி இருந்திருக்கணும். அப்போ ஸ்ரீஹரியான்னு சொல்லும், ஸ்ரீஹரி இல்லைன்னா நாராயண பகவான். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீஹரியான்னு நான் நினச்சிட்ருக்கேன், உன்னை பார்த்து அப்படி தோணுதுன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருட்டான இந்த குகையெல்லாம் ரொம்ப பிரகாசிக்கிறதுன்னு சொன்னால், அவதுக்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் நான் அவனை பற்றி சொல்லிக்கிறேன். நான் மாந்தாத்தான்னு இவனுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது பாருங்கோ. மாந்தாத்தாவுடைய புத்திரனான முச்சுகுந்தன் என்னுடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நான் இங்கே படுத்திருக்கேன், ஏன் வந்தா, இதெல்லாம் சொன்னார். இப்படி வரம் வாங்கிட்டேன் அப்படி எல்லாக்கப்புறம் பகவானும் பதில் சொல்கிறார். இப்போ ஸ்ரீ பகவானு வாச்ச, நீ கேட்டா இல்லை, நீ யாருக்கு சம்மந்தப்பட்டவனு உனக்கு எப்படியான எல்லாம் கேட்டேன். எனக்கு வந்து ஜென்ம அநேக ஜென்மங்கள் எடுத்திருக்கேன், நான் அநேக அவதாரங்கள் எடுத்திருக்கேன், அநேகமான லீலைகள் பண்ணியிருக்கு, அதனால் எனக்கு எத்தனையோ அனந்தமான நாமங்கள் இருக்கு, அது கணக்கு பண்ணுறது எனக்கே முடியாதுன்றார். அப்படி யாராவது கணக்கு பண்ணணுன்னு லோகத்தில் பூமி மேலே இருக்கிற மண்ணுடைய அந்த ஒரு ஒரு தூசி தூசி அதெல்லாம் கணக்கு பண்ணோம், எத்தனையோ ஜென்மம் எடுத்துக்கிட்டு சரி கணக்கு பண்ணிட்டான் ஒருத்தனும் பண்ணலாம். ஆனால் பகவானுடைய அனந்த ரூப அனந்த நாமமாக இருக்கிற அந்த பகவானே உடைய பெருமை இவ்வளவு தான் அப்படின்னு ஒரு எல்லாம் சொல்ல முடியாது. அனந்த ரூபானந்த நாம ஆதிமூல நாராயண. ஸோ அப்படின்னு பகவான் அவனை பற்றி அவரே சொல்லிக்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போது இந்த காலத்தில் இந்த யுகத்தில் அப்படின்னா துவாபரத்தில் அந்த எது வம்சத்தை சேர்ந்த தேவகி வசுதேவ அவங்கள வீட்டில் அவங்களுக்கு குழந்தைய நான் பிறந்திருக்கேன், அதனால் எனக்கு பேர் இப்போ வந்து வசுதேவ புத்திரன் வாசுதேவன் என்னுடைய பேர்ன்னு சொல்லிக்கிறார் பகவான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தான் கம்ச காலநேமி ரூபத்தில் இருக்கிற அந்த கம்சன்னு சம்ஹாரம் பண்ணிட்டேன், அப்புறம் நிறைய ராட்சஸ்கள் எல்லாருமே சம்ஹாரம் பண்ணிட்டேன், அதனால் அப்புறம் நீ வந்து இப்போ அந்த உன்னை மூலமாக அந்த காலையவனும் ராட்சஸரன்னு நான் அனுப்பிச்சிருக்கேன், அது என் நான் தான் காரணம் அது எல்லாத்துக்கு அப்படி சொல்லிட்டு, இப்போது உன்னை அனுகிரகம் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்துட்டேன், அதான் விஷயம். அனுகிரகம் பண்ணுறதுக்காக நான் உனக்கு வந்துட்டேன். ஏன்னா நீ வந்து போகிற ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் இதெல்லாம் நமக்கதை தான் நமக்கதை தான் போன ஜென்மத்தில் நீ வந்து பக்தவத்சலனான என்ன வந்து நீ ரொம்ப நல்ல பக்தி பண்ணி ஆராதனை பண்ணியிருக்கேன். போன ஜென்ம கதை நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கலாம். எப்படி? இதோ இன்றைக்கி வந்து பாகவதம் கதை கேட்குறதுக்கு, கிருஷ்ண சரித்திரம் கேட்குறதுக்கு, சத்சங்கத்துக்கு போகிறதுக்கு பாக்கியம் கிடைச்சது பாருங்கோ. பகவான் தான் அனுகிரகம் பண்ணி இப்படி சத்சங்கம் கொடுப்பார். அப்போது போன ஜென்மத்தில் நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருச நல்ல காரியம் நான் பண்ண மாதிரி இல்லை சார், சிலர் கட்டதெல்லாம் பண்ணியிருக்கேன் இருக்கலாம், ஆனால் போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கலாம். பண்ணலன்னா ஈஸ்வரனோட அனுகிரகம் இல்லைன்னா இந்த மாதிரி சத்சங்கமே கிடைக்காதுங்க, அது புரிஞ்சுக்கணும். கதை கேட்குறதுல ருச்சி வராது, வேதாந்தம் ஞான விஷயம் கேட்குற தத்துவம் கேட்குறதுக்கு ருச்சியே வராது. அப்படி ஏற்படுறது எனக்கு போகணும் கேட்கணும்னு தோணுறதுன்னா புரிஞ்சுக்குங்கோ, பகவான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு நம்ம ஹிருதயத்தில் நின்று இப்படி எல்லாம் இருந்து அவர் தான் நடத்துகிறார், அது உணரணும் அவ்வளோதான் அப்படின்னு பகவான் சொல்லி நடுவில் வந்து, ஓ ராஜா அதனால் நீ ஏதாவது வரம் கேட்டுக்கோன்றார்.
வரம் கேட்டுக்கொண்ட பகவான் எப்பவுமே விஷ்ணு முக்கியமாக இந்த நாராயண பகவான் கிருஷ்ண வரம் கேட்டுக்கொண்டு யாருன்னு அவ்வளோ சுலபமாக கேட்க மாட்டார். ஏன்னா ராட்சஸர்களோட தபஸ் பண்ணிவிட்டு சிவனு கேட்டால் பிரம்மனு கேட்டால் எல்லோரும் வரம் வாங்கிட்டாங்க இல்லையா. ஆனால் விஷ்ணு கிட்ட தபஸ் பண்ணி அப்படி நாராயண பகவான் கிட்ட வரம் வாங்க முடியாது. யாராவது முன்னாடி தரிசனம் கொடுத்தாருன்னாவே பகவான் முதல்ல வந்து ராட்சசுக்கு முன்னாடி தரிசனம் கொடுத்தா அவளை அவங்க வதம் பண்ணுறதுக்கு தான். ஆனால் பக்தாளுக்கு முன்னாடி தரிசனம் கொடுத்தாருன்னா இப்படி கேட்பார், பக்தாளுன்னு மட்டும் கேட்பார், ராட்சசனு போய் எந்த வரம் வேணும்னு கேட்க மாட்டார். வந்த வந்த அந்த வேலை முடிச்சுக்கணும், இந்த சிக்ஸரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் போகும், யுத்தந்தான். ஆனால் இங்கே பக்தன் வந்து கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா இவன் உண்மையான பக்தனா இல்லையா, என்ன கேட்க போகிறார். இதே தான் துருவன்கிட்டையும் கேட்டா, சின்ன குழந்தையாரு பிரகலாதன் 7 வயசு அவன்கிட்டையும் கேட்டான். இந்த மாதிரி பல இடத்துல என்ன வேணுமனு கேட்டு இல்லை, அவனுடைய ரொம்ப நெருங்கியிருக்கிற நண்பரான அந்த குச்சேலன் வீட்டுக்கு வரும்போது கூட என்ன வேணுமா நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன், ஆனால் அவன் வாய் திறந்து எதுவுமே கேட்க மாட்டான். இப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் சொல்லுவார் பகவான், முதல்ல இப்போ வரம் கேட்டுக்கோ, நான் உனக்கு என்ன, எனக்கு சரண அடைஞ்சவங்களை வந்து திரும்பி லோகத்தில் துக்கப்படக்கூடாது, அவங்களை எந்த குறை இருக்கக்கூடாது, அவன் நான் பார்த்துக்கணும் இல்லையோ, அதனால் உனக்கு என்ன வேணும் அப்படி வரம் கேட்டுக்கோன்னா. அப்போது சுகதேவர் நடுவில் சொல்கிறார், ஸ்ரீ சுக உவாச்சம். அதுக்கு பகவான் இப்படி கேட்டதுக்கு பகவான் புரிஞ்சு போச்சு, இப்போது என்னை அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டேன்னு அவரே சொல்கிறாரு. அதனால் அந்த ஆனந்தத்தில் முச்சுக்குந்தன் திரும்பி திரும்பி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வர, அதுக்கப்புறம் இவருக்கு சுகதேவருக்கு வந்து சொல்கிறாரு, கர்காச்சாரியர் கிருஷ்ணனுக்கு பேர் கொடுத்த குரு கர்காச்சாரியர், சரியா. அப்போது சுகதேவரை வந்து மனசில் அந்த குரு கிருஷ்ணனுக்கு பேர் வச்ச குருவான கர்காச்சாரியனை நினச்சிக்கிட்டு நாராயண பகவானை ஸ்துதி பண்ணி முச்சுக்குந்தனும் அப்புறம் பகவான் மனசில் நினச்சிட்டு பேச தொடங்குறாரு. முச்சுக்குந்த உவாச்ச, இங்கே தான் சில கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு சிறந்த பக்தன் பகவானை நேராக கண்ணுக்கு முன்னாடி வந்து பிரத்யட்சமாய் தரிசனம் கொடுத்துட்டு என்ன வேணுமான்னு கேட்டால், நான் லிஸ்ட் எதுக்கு வச்சு லிஸ்ட்டில் எது வச்சுக்கணும் முன்னாடி பார்ப்போம் என்ன கேட்குறார். விமோஹிதோயம் ஜனஈஷ மாயையா த்வித்தத்வதீயையா த்வாம் ந பஜத்யநர்த்ததிருக் சுகாய துக்க பிரபவேஷு சஜ்ஜதே குருஹேஷு யோஷி புருஷஸ்ச வஞ்சிதஹ. நேர விஷயம் பேசுகிறார் முச்சுகுந்த. ஓ பகவானே, இந்த லோகத்தில் புருஷர்களாகட்டும் ஸ்திரீகளாகட்டும் இந்த மனுஷர்கள் எல்லாருமே உன்னுடைய மாயனால் வியாமோகப்படப்பட்டு, ஓகே, மாயனால் வியாமோகப்பட்டு அவங்க வந்து இந்த சம்சாரத்தில் அனர்த்தமான, இந்த சம்சாரத்துக்கு அனர்த்தம்ன்றார். அனர்த்தம்னா கீடு, நல்லது இதில் பிரயோஜனமே இல்லை. அனர்த்தமான இந்த சம்சாரத்திலேயே திருஷ்டி அவங்களுக்கு, இதுதான் லோகம்தான் முக்கியமாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க வந்து ஒன்றும் சரியாக ஆராதிக்கிறது இல்லை. ஆராதிப்பாங்க, கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க, பொட்டு வீப்புதி வச்சுக்குவாங்க, ஆனால் ஒன்றும் சரியாக ஆராதிக்கிறது இல்லை. ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஏமாந்து சுகத்துக்காக, ஓகே, துக்க நிலையமான கிரக விவகாரங்கள், ரெண்டு வார்த்தை சொல்கிறாரு. சுகம் வேணும் அது உள்ளே இருக்கு, ஆனால் எங்கே கேட்குறோம், இந்த துக்கத்துக்கு நிலையமாக இருக்கிற இந்த கிரகத்திலேயே குடும்பத்திலேயே இதில் வந்து சுகம் இருக்கணும்னு ஆசைப்படுறான், அது ஒருக்காகவும் நடக்காது. இது ஏமாந்து தானே இப்படி கேட்குறாங்க. கிரக விவகாரங்கள்லேயே ஆசக்தர்களாக இருந்துட்டு அவன் என்ன பண்ணுறாங்க, லப்த்வாஜனோ துர்லப மாத்திர மானுஷம் கதம் சதவியங்க மயத்னதோ நக பாதாரவிந்தம் நபஜத்ய சன்மதி குருஹாந்த கூபே பதிதோ யதா பசு. பாகவதத்தில் இந்த
గృహ అంధకోపం అనేది నరీ ఇడతలో ఉపయోగపడతబడ్డరుగ ఆల్మోస్ట్ ఇన్ ఎవ్రీ స్టోరీ టీచింగ్లో ఉంది. ఇల్రం అనే ఇంత పొట్ట కణర్ ఇరుட்டான ஜலமில்லாத அந்த ஒரு கணர்ல உளுந்த மாதிரி என்னது கிரகம் வீடு மொத்தம் இந்த ஸ்லோகத்தோட சாராம்சம் என்ன சொல்றாருன்னா, ஓ பகவானே, இந்த மனுஷ ஜென்மம் அனேது ரொம்ப சிறந்தது. 84 லட்சம் வகையான சரீரங்களுக்குள்ள வகை, 84 lakhs of species are there, different பசு, கொசு, ஆடு, மாடு, யானை, இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணால் 84 லட்சம். அதில் இந்த சரீரம் மனுஷன் ஒரு காஸ்ட்யூம், திஸ் இஸ் த குட் காஸ்ட்யூம் சரீரம், மனுஷ சரீரம். ஸோ ஆனால் ஸோ இந்த லோகத்தில் இது கர்ம பூமி. இந்த லோகம்னா இங்கே வந்து கர்ம யோகம் பண்ணி இவன் சுத்தி அடைஞ்சு நல்லா உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ எந்த ஒரு அங்க வைக்கல்யம் இல்லாமல், எந்த டிஃபெக்ட் இல்லை, யாருக்கும் சில பேருக்கு இருக்கிறது இல்லைன்னு அப்புறம் வருது. சில பேருக்கு நிறைய பேர் நல்லதாக இருக்கிறாங்க, ஒரு 60 வயசுக்கும் 50 வயசு வரைக்கும் உடம்பு ஏதோ ஒத்துழைப்பு கொடுக்குறதா இல்லையா. அப்படி எந்த அங்க வைக்கல்யம் இல்லாமல் இருக்கிற இந்த மனுஷ ஜென்ம எப்படியோ இவனுக்கு கடிச்சது. எப்படியோ என்றார், என்னன்னு யாரு எப்படி சொல்ல முடியும், எப்படி கடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, வந்துச்சு. மனுஷ ரூபத்தில் இருக்குல்ல, அது அது முதல்ல சிறந்ததுன்னு புரிஞ்சுக்கோ. ஸோ ஏதோ பிரயத்தனமே இவனுக்கு கடிச்சது. இப்படிப்பட்ட ஜென்ம வந்து துர்லபம். இது பாருங்க, நிமி நவயோகி சம்வாதத்திலோ கிருஷ்ணனுடைய அப்பான வசுதேவர் நாரதர்கிட்ட கேட்குறார். நிமி கதை சொல்லும்போது நிமி சக்கரவர்த்தியும் அந்த நவயோகிகள்கிட்ட என்ன சார் நடுவில் என்னமோ பேசுகிறீங்கன்னு நினச்சிக்குவீங்க, ஏன்னா சில பேராவது ஏதோ அந்த யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு நம்பி ஒரு வாரம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே நடக்கிறது இல்லை இன்னொரு இடத்துல, நிமி நவயோகி சம்வாதம். அங்கே இதே மாதிரி தான், துர்லபோ மானுஷோ ஜென்ம, இதே வார்த்தை நிமி சக்கரவர்த்தி கேட்குறாரு. அதனால் அதில் கூட சத்சங்கம், உங்களை மாதிரி ஒரு மகா யோகி வந்து எனக்கு தர்சனம் கொடுத்தா நான் இது வீணா விடுவேன்னு வேஸ்ட் பண்ண மாட்டேன். சீக்கிரம் கேட்குறேன், கேள்வி கேட்குறார், எப்படி முக்தி அடையிறது, எப்படி ஜ்ஞானம் அடையிறதுன்னு கேட்குறார். ஸோ அதே மாதிரி இங்கே மனுஷ துர்லபமான மனுஷ ஜென்ம கடிச்சு கூட இவன் என்ன பண்ணுறான், துஷ்டமான இவனுக்கு புத்தி வந்து வேலை பண்ண மாட்டேங்குது கரெக்டாக. மாயா வந்து அப்பப்போ அந்த புத்தின்னு வந்து அதான் வெளியிலே திருப்புறது, உள்முகப்படுத்த மாட்டேங்குது. அதனால் லோக சுகங்கள் தான் போதும். எப்போ பார்த்தா வீடு வாசல் பணம் காசு துணி சுற்றி இருக்கிற மக்கள் இவங்களை பற்றியே புத்தி வந்து என்ன புத்தி, துஷ்ட புத்தி, இவனுக்கு புத்தி ஒடுங்க வர வேலை செய்யலை. அதனால் அப்போ புத்தி கட்டி போயிடுச்சேன்னு சொன்னால் என்னமோ பெருசாக நினச்சிக்க வேண்டாம். யாருக்கு இந்த ஜானம் அனேது ஒன்று இருக்கா, அது அடையணுமா, என்னோடய ஸ்வரூபம் ஆத்மாவா அனு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே வராமல் இருக்க பாருங்கோ, அவங்க எல்லோரும் புத்தி கட்டி போச்சுன்னு அர்த்தம். என்ன வயசானு வரலன்னா அதில் ஈடுபடுறதுக்கு அந்த மனசு வர்றது இல்லைன்னா என்ன அர்த்தம், புத்தி கட்டி போச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சம்சாரமனே அந்த பொட்ட கிணறு அதில் உளுந்துட்டு ஒரு ஜந்து மாதிரி வாழ்ந்துடுறான். உன்னை அடையணுமனு யாரும் ஆசைப்படுறதில்ல. பாருங்க என்ன கருத்து சொல்கிறான். அப்படின்னா அதனால் நான் ஆல்ரெடி பகவானே ஏதோ சில புண்ணியத்தினால நான் ராஜா இருக்கேன், அப்போது நல்ல ராஜாவாக இருந்தால் நல்ல சௌக்கியம் இருக்கே, ரொம்ப கர்வத்தோடு இருப்பேன், ஓகே, யார் என்னை ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருக்கும் இல்லை, க்ஷத்திரியன்னு சாமான்யம் என்ன. ஸோ சொல்லிக்கிறாரு, அவருக்கு இருக்கிற கர்வம் பற்றி சொல்லார், கர்வம்னு அகங்காரம் இருக்கும், அது எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி நிர்லட்சமாக அந்த கர்வத்தினால பணம், அழகு, சக்தி, வயசு, நல்ல நடு வயசில் இருக்கிறோம், அனுபவிக்கிறோம், இப்படியெல்லாம் இருக்கும்போது பார்க்குற செல்வம் சொத்தெல்லாம் பார்த்துட்டு ஆனால் காலரூபத்தில் நீ வந்து ஒரு நாளைக்கு தாக்குவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காமல்
கண்டுக்காமல் லோகத்தில் வாழ்கிறான், கேர்லெஸ்ஸாக இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கால சர்ப்பம்னு இது ஒரு வாட்டை அப்புறம் பாம்பு வந்து தவளைன்னு பிடிச்சிக்கணும் மாதிரி சொல்கிறார். அது பாருங்க, இப்படி பிடிச்சிக்கும் காலம். அதனால தான் காலத்துக்கு சர்ப்பம்னு சொன்னேன், கால சர்ப்பம். ஆனால் பயம் இருக்க தவிர தப்பிச்சுக்கிறது எப்படின்னு யோசிக்கிறது இல்லை. பயப்படுறோம் எல்லாரும், தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்கு. இந்த பயமும் பட வேண்டியதில்லை, அதுக்கு ஜ்ஞானம்னு ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு நினச்சிக்காம அந்த கால சர்ப்பத்தினால முடுங்கப்படுறான். ஒரு தவளை தவளைன்னு வந்து எப்படி பாம்பு முடுங்குவோம் பட்டக்கன்னு பிடிச்சிட்டேன் அது சொல்லிட்டு இந்த கால பிரபாவம் எல்லாம் சொல்லி அதனால் என்ன கடைசியில் சொல்லுகிறாரு, வைராக்கியம் பேசுகிறார். இப்போது ஒரு ராஜான்னா என்ன, ராஜா பற்றி தானே சொல்லணும். ராஜாக்கு இல்லாத போகமாக எத்தனை பாரியாவும் வச்சுக்கலாம், எத்தனை கோட்டையும் வச்சுக்கலாம், எத்தனை நகையும் வச்சுக்கலாம், எத்தனை குதிரை யானை என்ன எல்லாம் இருக்கும். கடைசியில் அந்த காலவன் வந்து இந்த ஜீவனை பிடுங்கி போகும்போது இந்த சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன கடைசியில் என்ன புதைச்சி வச்சானோ எரிச்சானோ என்ன பண்ணானோ, இல்லை யுத்த பூமியில் எங்கோ உளுந்தானோ ஜலத்தில் போனானோ கிருமி கீட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் துண்டு துண்டாகி காணாமல் போகிறது, இதுதான் இதோடைய கதி. இல்லைன்னா சாம்பல் ஆகிடும். இது எல்லாரும் பார்க்குறோம் லோகத்தில். பார்க்கும்போது அப்போ சிந்திக்கணும் இல்லையா, அப்போ இருக்கிற கொஞ்சம் காலம் அசல் எதுக்காக நான் வந்தேன், என்ன பண்ணணும், சீக்கிரம் அது எப்படி சாதிக்கிறதுனே என்ன வரணும் இல்லையோ, கொஞ்சம் பெரியதாக வரும் பகவானே லோகத்தில். அதனால் இப்படி இருக்கிற வந்து ஆல்ரெடி இந்த மனுஷனை வந்து ஸ்திரீ வியாமோகம், பணம் வியாமோகம், பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை அந்த மாதிரி பலதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கான். ஆனால் இன்னொன்று பக்கம் ஒரு விஷயம் சொல்கிறார் ஒரு ஸ்லோகத்தில், எல்லா ஸ்லோகம் படிக்கல கருத்து மட்டும் சொல்லிட்டுருக்கேன். திரும்பி இவன் என்ன பண்ணுறான், சரி கொஞ்சம் ஓரளவுக்கு சரி ஏதாவது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் தானமும் தபஸு இதெல்லாம் செஞ்சு நல்ல கர்மம் பண்ணால் நல்ல இடத்துக்கு போவேன், நல்ல கர்மம் பண்ணால் வரப்போகிற காலம் நல்லா இருக்கும், இப்படியானே திரும்பி திரும்பி இந்த கர்மம் செஞ்சுட்டு இந்த கால சக்கரத்தில் இருக்கிறது விரும்புகிறானே தவிர, அது அப்படின்னா நல்லவங்க சோகால்டு நல்லவங்களை நினச்சிக்கிறோமே நாம, எனக்கு நான் நல்ல கர்மம் பண்ணுறேன், விரதம் பண்ணுறேன், பக்தி பண்ணுறேன் பண்ணி கேட்குறேன் திரும்பி என்ன இங்கே வரம் கொடுக்குறேன்னு, வரம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கேட்கக்கூடாது. இப்போ தான் சொல்ல போகிறான், கேட்டாயே மாட்டிக்கிறேன் என்ன, நீ அதை அனுபவிக்கிறதுக்கு வரணும். வந்தாச்சா இதோ திரும்பி இந்த கால சர்ப்பம் வந்துடும், துரத்துட்டு பயந்துடுவேன் அப்படி. எத்தனை வாடி இப்படி பயந்து பயந்து ஓடி திரும்பி திரும்பி தேவையா? அதனால் இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு பக்கம் தானமும் தபஸு, எதுக்கு தபஸ் இல்லை, தானம் எதுக்கு பண்ணுறேன், சித்தசுத்தி ஏற்படுத்து, சித்தசுத்தி எதுக்கு ஏற்படணும், புண்ணியம் வருன்னு சொல்லாதுங்கோ, புண்ணியம் வந்து அந்த புண்ணியமே சித்தசுத்திக்கு தான். ஆனால் சித்தசுத்தி ஏற்பட்டா உண்மையா எப்படி ஏற்படும், நீ கர்மத்தனி கர்ம யோகமாக பண்ண. இப்போ இந்த தானம் பண்ணும்போது எனக்கு புண்ணியம் வரணும், நம்ம ஏதாவது கொடுக்கும்போது என்ன நினச்சிக்கிறோம், எங்கள் வீட்டில் எல்லோரும் சௌக்கியம் இருக்கணும், எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், எங்கள் பொண்ணுக்கு இதாகணும், இப்படி அனுப்பிச்சு தானே கொடுக்குறோம். சுவாமிக்கு அப்சன அபிஷேகம் பண்ணுறது கூட இப்படி சொல்லிதா அப்படின்னு அர்த்தம் என்ன, ஏதோ ஆசை பண்ணி ஆசை வச்சுக்கிட்டு மனசில் இது பண்ணுறோம். அப்போ அது எல்லாம் தானும் தபஸ், இன்னொருத்தர் தபஸ் பண்ணுறான் எதுக்கான, பகவான் பிரத்யட்சம் ஆகணும். இங்கே பாருங்க இப்போ என்ன ஆக போகிறது, முன்னாடி பகவான் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு, ஆனால் கூட முச்சுக்குந்தனுக்கு இப்போ உடனே மோட்சம் இல்லைங்க. பகவான் முன்னாடி இருந்தியும், பகவான் முன்னாடி இருந்த வசுதேவனுக்கு புத்திரனாக பிறந்தாவே வசுதேவனுக்கு குரு கிட்ட நாரதர் கிட்ட உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் முக்தி, தவிர கிருஷ்ணனால் முக்தி கொடுக்க முடியல. தோள் மேலே கை வச்சுட்டு இப்படி நடந்து போகிற அர்ஜுனனுக்கு நிறைய வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க, ஆனால் ஜானம் கொடுக்கலையே பகவான். அப்படி கடைசியில் அவன் எப்போ ஜானம் வேணும் எனக்கு கேட்டானோ அப்போதான் ஜானம் கொடுக்கப்பட்டது, அவன் பிடிச்சிக்கிட்டான்.
இப்போ புரியறதவங்களுக்கு குரு ஜானம் சத்சங்கம் அப்படி முக்கியம் அவரே சொல்லுவார் ஒரு ஸ்லோகத்தில் இருப்பது அதுக்கு தான் வந்துட்டுருக்கு சத்சங்கம் பார்த்து. அதனால் இப்போது அப்படி இருக்கிற சரி புண்ணியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அது மேலே அடிச்சுட்டு திரும்பி மேலே லோகம் என்ன பண்ணுவோம் மேலே லோகம் புண்ணியம் தீந்து போச்சா கீழே அனுப்புவாங்க திரும்பி இங்கே வந்துட்டு திரும்பி இப்படி பிறந்து இப்படி எவ்வளோ நாளைக்கு. அப்போ என்னதான் கத்தி என்ன பவாபவர்கோ பிரமதோ யதா பவேத் ஜனஸ்ய தர்ஹச்சுத சத் சமாகம சத் சங்கமோ. நான் சும்மா சொல்றேன்னு கூட சத் சங்கமோ யரிஹி ததைவ சத்கதௌ பராவரேஷே த்வயி ஜாயதே மதிஹி. ஓ பகவான் ஸ்ரீஹரி, அப்படி இந்த சம்சாரத்தில் சுற்றிட்டு இருக்கிற புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரே ஜட்டனேஷை இப்படி இருக்கிற இந்த மனுஷனுக்கு வந்து இந்த சம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு அவன் வந்து இந்த சம்சாரத்தை நான் விடுப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து மோக்ஷத்துக்கு ஒரு இச்சா முமுக்ஷு மோக்ஷம் அடையணவனே ஒரு காலம் வருதோ ஏன்னா அதையும் பகவான் அனுகிரகம்னு சொல்லணும் இல்லையா ஏதோ அந்த டைம் வரணும் அந்த அது மாதிரி அந்த காலம் வருதோ அப்போதான் இவனுக்கு சத்சங்கம் கிடைக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி உட்கார்ந்துட்டு இப்படி பகவான் பகவானுக்கு முச்சுகுந்து நடந்து இந்த விஷயத்தை நீ கேட்குறீங்க அருமையான விஷயங்கள்னு சொன்னால் உங்களுக்கு மோட்சம் அடையிறதுக்கு பகவான் முடிவு பண்ணிட்டார். நமக்கு தெரியல இல்லை அதனால் பகவான் தான் நடத்த ஆரம்பிப்பேன். இப்போ நான் அதை உணர்ந்து பகவானே அணி அவருக்கு நன்றி சொல்லும். அவருக்கு எதுக்கு பூஜை பண்ணுறோம் நமஸ்காரம் நான் எதுவுமே கேட்குறதுக்கு இல்லை. எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு சத்சங்கம் கொடுத்தாரு வாழ்க்கையில் இதே கொடு எனக்கு சத்சங்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கூட எனக்கு. ஸோ இந்த மாதிரி அப்போதான் சத்சங்கம் அவனுக்கு ஏற்படும் கடிக்கும் சத்சங்கம். அப்போதான் மனுஷனுக்கு உண்மையான உன் மேலே பக்தி ஏற்படும் உண்மையான பக்தி. அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு உண்மையான பக்தி. என்ன உண்மையான பக்தி? நம்ம யூஸ்வல் வேர்ட்ஸ் தான் பேரம் பேசாத பயப்படாத பக்தி. பக்தி உண்மையாக இருந்தால் அங்கே பயம் இருக்கக்கூடாது. பேரம் பேசக்கூடாதுன்னு என்ன தெரியுமா? கொடுக்கறது தவிர எதுவுமே கேட்கக்கூடாது. போங்க சார் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன். அப்போதான் உண்மையான பக்தி. நான் என்ன பண்ண பாகவதம் சொல்கிறது பகவான் கிருஷ்ணன் முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு பக்தன் பேசுகிறார். அதனால் இப்போ இங்கே பக்தன் பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பகவான் அப்போ சந்தோஷப்படுவார். நம்ம அப்படிப்பட்ட பக்தால் இருக்கணுமா இல்லையா? இது பக்தி ஏற்படணும். அதனால் ஏன் சத்சங்கம் வேணுமென்னு ஒரு கருத்து சொல்கிறார். அந்த சத்சங்கத்தினே சொல்லி கொடுக்குற இல்லைன்னு அந்த குருக்கள் வந்து மகாத்மர்கள் வந்து ஒன்று தவிர அவங்களுக்கு லோகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நீ தான் சர்வம் அவங்களுக்கு. அதுக்க பேர் தான் சரணாகத்தன்றோம். ஆனால் அது ஒழுங்க புரியணும். அவங்க உன்னே சரண் அடைஞ்சு நீ தவிர அவங்களுக்கு இன்னொன்று இல்லை. பந்து நீ தான், அப்பா நீ தான், அம்மா நீ தான், செல்வம் நீது தான், எல்லாம் நீ அனு சொல்லி வாழ்ந்து அவங்களே இல்லாமல் ஆயிடுறாங்க. அகங்காரம் இல்லாமல் அவங்களுடைய தன்னடிப்பு அடைப்பு நானே இல்லை அந்த அகங்காரம் போகணுமா? அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல போய் நமக்கு வந்து இந்த சிரவணம் செய்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது உன்னோட அனுகிரகம் தான்னு சொன்னார். அப்படி சொல்லி அதுக்கப்புறம் எப்படியோ அதான் உன்னோட எனக்கு ராஜ்யத்தில் வந்து விடுதலை கிடைச்சது. நம்ம அப்படி நினைக்கணும், எனக்கு இந்த சம்சாரம் பந்தத்தில் விடுதலை கிடைக்கணும். ராஜாவே சொல்லிக்கிறாரு அப்பா எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டா, ஏன்னா அது தானாக விடுமா? விடாது. நம்மளாக முடிவு பண்ணி கொஞ்சம் ஏதோ பண்ணி பகவான் வேண்டிக்கிட்டதா. அப்படி பாஷத்தில் விமுக்தி ஏற்படுத்தி இதையும் நீ செஞ்ச அனுகிரகந்தா. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா சரணாகத்தை பற்றியும் புருஷார்த்த லாபம். எப்போ அப்படி சரணாகத்தை ஆனதுக்கப்புறம் அதனால் இப்போ விஷயத்துக்கு வராரு. நான் அதனால் உன்னை கெட்டுனது எதுவுமே கேட்க போகிறதில்லை. ஏன்னா சிரேஷ்டமானதே
கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா உன்னுடைய பாதங்களுடைய சேவை என்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம பாட்டி நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நான் பாத சேவை பண்ணிட்டு இருக்கேன் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிறது இல்லை. அர்த்தம் இங்கே பாத சேவைன்னா நீ தவிர எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லணும். சொல்லுவோமா? இப்போ சொல்லணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் எக்ஸப்ட் தட் பகவான். மனசு நடுவில் குறுக்கு வரக்கூடாது. அதனால் உன்னுடைய பாத சேவைன்றது நீ தவிர. அதனால் எனக்கு அது தவிர வேறு வரம் எதுவுமே கேட்குறதுக்கு எனக்கு இல்லை. ஓகே, ஏன்னா அதையும் சொல்கிறாரு, விவேகம் இருக்கிறவன் வந்து இந்த சம்சாரத்தில் திரும்பி திரும்பி பந்திக்கப்படுற மாதிரி எந்த வரமும் கேட்க மாட்டான் விவேகம் இருக்கிறவன். இப்போ சொல்லணும், நம்ம எல்லாருக்கும் விவேகம் இருக்கா? முச்சுக்குந்தன் மாதிரி ஓகே இருந்த விவேகத்துக்கு ஓட்டு போடுங்கோ. எப்படியோ நாடு நல்ல விவேகத்தோடு சில பேர் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டில் போடல, ஓட்டேன் இப்போ நடந்துட்டுருக்கோம். நாளையிலேருந்து விஷயங்கள் நல்ல ஒரு பகவானோட அனுகிரகம் தான், பகவானுடைய அனுகிரகம் இந்த பாரத தேசத்துக்கு ஒரு நல்ல பெருமை புகழ் வளர்ச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், தர்மத்தோடு இருக்கணும். என்ன அப்படிப்பட்டது தர்மம் சொல்லி கொடுக்குற ஆள் வேணும், அங்கே அனுசரிக்கிற ஆள் வேணும். அதனால் விவேகம் இருக்கிறவங்க யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க. இப்போது கேட்கன்னா கேட்கலன்னா கூட ஆல்ரெடி இருக்குல்ல, என்ன சாப்பிட்றதுக்கு இருக்க, கட்டுக்கிறது இருக்க, வீடு இருக்க, ஏதோ இருக்க, போதும், அது இது பாட்டுக்கு இருந்து போட்டோம். இனிமேல் என்னோட மனசில் வந்து லோக விஷயத்துக்கிட்ட விட மாட்டேன். எவ்வளோ சத்சங்கம் கேட்க முடியுமோ, எவ்வளோ சிரவணம் பண்ண முடியுமோ, எவ்வளோ தியானம் பண்ண முடியும், எவ்வளோ ஜப்பம் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு மனசும் சாந்தமாக வச்சுக்க முடியுமோ, அது ஏதாவது செய்யலாமான்னு நிச்சயம் பண்ணிக்கலாம் இல்லை. ஆனால் உள்ள மனசு படிய வாசனைகள் இருக்கிறதுனால அது வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும், தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அதனால சத்சங்கம் நாலு நாலு தினந்தோறும் சத்சங்கம் போயிட்டே இருந்தால் கேட்டுருந்தா அந்த மனசு அடங்கிடும், வேறு வழி இல்லை. அதுக்கு மருந்து ஒன்றே ஒன்று தான் சத்சங்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனால் சரணாகத்தை பற்றி சொல்கிறார். முன்னே நான் சரண வேண்டுகிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த நான் இருக்கணும், நான் ஏதாவது கேட்கணும்னு இருக்கக்கூடாது. இந்த நான் அனே தான் தொந்தரும், இந்த அகங்காரம் அனே பாவனை தான் தொந்தரும். இது இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவனுக்கு சுகம் சாந்தி பூர்ணமாக வரவே வராது. அது உட்டி கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு தைரியம் இருந்தால் உட்டி கொடுக்கணும், உட்டி கொடுத்தி தான் ஆகணும் ஒரு நாளைக்கு. நீ அது உட்டி கொடுக்கலன்னா இந்த சரீரமே ஒன்று உட்டி போகிறது முதல்ல. ஆனால் அகங்காரத்தோடு நீ போவே, இன்னொரு சரீரத்துக்குள்ளே போவே, அங்கேயும் இதே கதை தொடங்கும். அதனால் சீக்கிரம் உட்டி கொடுக்கறது கற்றுக்கோ. ட்ராப் இட் லைக் ஹாட் பொட்டேட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கப்புறம் பகவான் சொல்கிறாரு, ஸ்ரீ பகவானுவாச்ச சார்வபௌம மகாராஜ மதிஸ்தே விமலோர்ஜித வரைஹி பிரலோபிதஸ்யாபி ந காமைர்விஹதாயதஹ. ஓ ராஜா, நான் உன்னை ஏன் அப்படி கேட்டான் வரம் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு உன்னை சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன். இல்லை, நான் முன்னாடியே நீ என்ன பதில் கொடுக்க போறியே, நீ அசலு சிறந்த உண்மையான பக்தனா இல்லையா? ஓகே, அதனால தான் அப்போ தான் மோட்சம் கொடுப்பாரு. மோட்சம் அனைத்து அப்படி சும்மா வராது, நமக்குள்ளே இன்னும் ஆசை வச்சுக்கிட்டு ஜானம் வரணும்னு வராது. அதனால தான் கீதையில் பகவான் உறுதியாக சொல்லிட்டாரு, பிரஜஹாதியதா காமான், எப்போ மனசில் இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் பூர்ணமாக விட்டுடுவியோ அப்போ தான் உனக்கு உன்னோட ஸ்வரூப ஜானம் ஏற்படும். அதனால் நான் சும்மா ஒன்று உஷார்படுத்தி சாவதானம் பண்ணுறேன், என்னோடய பக்தர்களுடைய ஹிருதயம் எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும் வேண்டியோ. அதனால் இப்படி வரம் கேட்டுக்கோன்னு நான் தான் பிரலோகப்படுத்திட்டேன், ஆசை காட்டிட்டேன். ஓகே, அதனால் என்ன மேல் அனன்ய பக்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய புத்தி ஒருக்காவும் இந்த லோக விஷயங்கள் ஆசைகள் மேலே போகவே போகாது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அங்கே ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொன்ன, புத்தி கட்டி போன அவங்களுக்குன்னு அவர் சொல்லிட்டார் முகுந்தன். ஓ, அப்படி புத்தி கட்டி போகாத உன்ன மாதிரி அவங்களுக்கு. ஓகே, ஒருக்காகவும் இந்த அதுக்கு பேர் அனன்ய பக்தி.
uncompromised, unconditional, unshakable, ananya bhakti. Ananya shintayanto maam ejana pariyupasate and sonnarla bhagavan and ananya. So ananya bhakti irukkiravanukku vande buddhi orukkagamo chelikkadu திரும்பி திரும்பி கீழே குழுந்து போகாது. காரணம், அவனுடைய உள்ளே இருக்கிற ஸ்ரத்தா, பக்தி, வைராக்கியம், விவேகம், குரு சாங்கத்தியம், சத்சங்கம், ஸ்ரவணத்து மேலே இன்ட்ரெஸ்ட், நல்ல தர்மத்தில் ஈடுபடுற இதெல்லாம் சேர்ந்து அவன் அப்படி திருடமான ஒரு புத்தியோடு இருப்பான். அதனால் ஓ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுறார். இப்போது சரி, இப்போது என்னை மேலே உனக்கு அனன்யமான பக்தி வந்துச்சு, நான் தவிர எதுவுமே வேண்டாம் நீ சொல்லிட்டுருக்கேன், அதனால் என் மேலே மனசின் அப்படி ஏகாகிரப்படுத்திட்டு என்னே நினச்சிட்டு சித்தத்தில் தியானம் பண்ணிவிட்டு உன் சித்தத்தில் இருக்கிற பாபங்கள் எல்லாத்தினையும் அசுத்தினி மொத்தத்தினையும் நீக்கிக்கோ. ஏ சார், நீங்கள் வந்துட்டீங்களே, இன்னும் என்ன நீக்கிக்கணும்? நான் என்ன பண்ணேன்? உனக்கு இன்னும் கொஞ்சம் கர்ம பேலன்ஸ் இருக்கு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, வரப்போகிற ஜென்மத்தில் ஓகே நீ வந்து சர்வ பிராணிகளின் லோகத்தின் ஈஸ்வர சமதிருஷ்டியோட பார்க்கக்கூடிய சக்தி. இப்போ நீ கண்ணு மூடி படுத்துக்கணும்னு எதுக்கு நினச்ச? லோகம் பார்க்கறதுக்கு பயந்துட்டியா? அதையும் தாண்டி போனோம். அதனால் கண்ணு திறந்திருந்தான் ஈஸ்வரனு பார்க்கணும், கண்ணு மூடினா ஈஸ்வரனு பார்க்கணும், கோவிலுக்குள்ளே இருந்தான் ஈஸ்வரனு பார்க்கணும், எங்கே பார்த்தான் யாருன்னு பார்த்தான் ஈஸ்வர ஈஸ்வர சர்வத்திர சமதர்ஷனம் ஏற்படும் போது தான் ஞானத்துக்கு நம்ம வந்து தகுதி பெற்றோம் தவிர சும்மா இல்லை. பகவான் அந்த கருத்து சொல்கிறாரு. அதனால நீ வரப்போகிற ஜென்மத்தில் சகல பிராணிகள மேலே அந்த ஈஸ்வர பாவம், சர்வம் பார்க்குறதில்ல, சர்வம் பிரம்மமயம் ஈஸ்வரமயவனே, அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரேம இருக்கிற ஒரு பிராமண சேஷ்டனாக நீ பிறக்க போகிற. ஐயோ, இன்னொரு ஜென்மம், இவ்வளோ யோகம் பண்ணி தபஸ் பண்ணி ஸ்வர்க்கத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்த ராஜாக்கே இன்னும் கதை முடியலன்னா அப்போ நமக்கு எப்படி கதை முடியும்? அதனால்தான் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு, படிச்சுக்கோ நல்லா, அதே சிந்தனை பண்ணு. ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனம், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ வந்தனம் பாதசேவனம், ஒம்பது படிகள் சொல்லி கொடுத்தாருல பிரகலாதன, அதே பண்ணிட்டு அதை எப்படி சார் குடும்பம் நடக்கும்? அது பாட்டுக்கு நடக்கும். நீ இப்படி பண்ணலன்னா அது நடக்கும், பண்ணான் சும்மா நான் சொல்லாத, அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், நம்ம நீ தான் நடத்துகிற எல்லாமே. ஸோ இதெல்லாம் எக்ஸ்கியூஸுக்கு தான் சாக்கு. அது பிராமணன் அப்புறம், அதுக்கப்புறம் அந்த ஜென்மத்தில் தான் அத்வித்தீயனான என்ன நீ அடைவாய். அப்படின்னு அர்த்தம், நீ நான் ரெண்டனேது இல்லை, உனக்கு அகங்காரம் இருக்காது, முக்தி பிரம்ம ஜானம் ஏற்படும்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணார். அதனால் ஜென்மம் இருக்கோ இல்லையோ நமக்கு வேண்டாம், இருக்கிற இந்த கொஞ்சம் காலம்தான் என் கையில் இருக்கு, எனக்கு தெரியும், இன்றைக்கி தான் எனக்கு கையில் இருக்கு, இன்றைக்கி தான் சத்சங்கம் இருக்கு, இனி சத்சங்கம் விடக்கூடாது, நாளைக்கு சத்சங்கம் இருக்கா, சத்சங்கத்துக்கு போகணும், நாளானைக்கு சத்சங்கத்துக்கு போகணும், எங்கேயுமே போக மாட்டேன் சார், நீங்கள் இங்கே வாங்கோ. என்ன கருத்து, இப்போ பகவானை பார்த்ததுக்கப்புறம் கூட, நேராக கிருஷ்ணன் கூட பேசினதுக்கப்புறம் கூட நீ திரும்பி இன்னும் தபஸ் பண்ணி தியானம் பண்ணி உன்னை சித்தத்தை சுத்த பண்ணிவிட்டு பாப்பம் நீக்கிக்கோன்றார். அப்படின்னா ஒருத்தருடைய பாப்பம் அவனே நீக்கிக்கணும். எப்படி? எனக்கு புண்ணிய கர்மங்கள் இல்லை, எனக்கு இனிமேல் எதுவுமே ஆசை இல்லைன்னு ஆசை விட்டுடு விட்டுடு, எதுவுமே கேட்காத, சித்தம் சுத்தியாகும். செய்கிற கர்மில்ல கர்மயோகமாக பண்ணும், சித்தம் சுத்தியாகும், அதுதான் தபஸ்ன்னா. நீக்கிக்கணுமா, இன்னொரு ஜென்மம் எடுத்துகிட்டு தான் வரணுமா? அதனால் அட்லீஸ்ட் நம்ம இப்போ தொடங்கிட்டோம்னா ஜென்மம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படியே சத்சங்கத்தில் இருந்துட்டு பகவத் சிந்தனை இருந்து நான் சீக்கிரம் முடிச்சுடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு தைரியத்தோடு இவ்வளோ முக்கியமான கருத்துக்கள் பகவான் எல்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வரப்போகிற வாரம் ருக்மிணி கல்யாணத்துக்கு தயாராகிடுவோம். ருக்மிணி கல்யாணம் இங்கே நடுலேயே வருது, வந்துட்டு அப்புறம்தான் வேறு வரும். ஆனால் பொதுவாக வெளியில் பாகவதம் சொல்லும் போது அதில் இந்த கடைசிக்கு போக மாட்டாங்க. இது இவ்வளோ நீங்கள் பொறுமையாக கேட்டதே ரொம்ப சந்தோஷம். நீ கேட்டால் கேட்கல, நான் இப்படி தான் பேச போகிறேன். அதனால் இங்கே வரதே அப்படி ருக்மிணி கல்யாணம் சொல்லுவோம், பாப்போம் எப்படி என்ன சொல்லி பகவானோட அனுகிரகம். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆ
Shivaya, Om Namah Shivaya. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத் நாராயண 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 நாராயண. இந்த வாரம் எல்லா கிளாஸும் இருக்கும். 8ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன நாள் நம்ம கிளாஸோ எல்லா கிளாஸும் இருக்கு. அப்புறம் ஒரு வாரம் பிரேக். இந்த ஸ்தோத்திரமாலை புஸ்தகம் யாரும் கேட்டாங்க தமிழ் வந்து வாங்கிக்கணும். இது யாருக்கு வேணுமோ கொடுத்துட்டு தமிழ் இல்லை எடுத்துரு. Thank you.